ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம ஊர் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் கிருஷ்ணசாமிக்கு காலையில் நைவேத்தியம் படிக்கிற இதை தான் பார்த்துட்ருக்கோம். காலையிலாம் ஒரு 10:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது தான். ஏன்னா எந்த ஒரு செயல் தொடங்குறதுக்கு முன்னாடியும் நல்ல நேரம் பார்த்து தானே செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு 10:30 மணிக்கு கிருஷ்ணருக்கு எல்லாத்தையும் படைச்சிட்ருக்கோம். காலை படைக்கிறது பார்த்திங்கன்னா வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், சுண்டல், அப்புறம் பார்த்திங்கன்னா புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம், ஒரு 5 வெரைட்டியான சாதங்கள் குடித்து எல்லா மக்களுக்குமே சாமி கும்பிட்டுட்டு எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருந்தோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம ஊர் பெரிய ஊர் எதுவும் கிடையாது, ரொம்ப சின்ன ஊர் தான். சின்ன ஊர் மக்களும் இந்த எல்லாமே பசங்களாகவே தான் செஞ்சுட்டு இருந்தோம். நம்ம கோயிலுக்கு எதுவும் ஐயர்லாம் கிடையாது. காலை டைமில் மட்டும் நம்ம பசங்களாகவே படிச்சுக்கிறோம். நைட் டைமும் படித்தோம். நைட் டைம் படிக்கும் போதும் மட்டும் பூசாரி வருவார், கோயில் பூசாரி வந்து படித்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்டு பழமும் எல்லாம் வச்சு படைச்சி கொடுத்துட்டு இருந்தோம். நம்ம கோயிலுக்கு ஐயர்லாம் கிடையாது, பூசாரி மட்டும்தான். பூசாரியும் காலை டைமில் பிஸியாக இருக்கிறதுனால காலையில் நாங்கள் வர முடியாது, நீங்கள் மட்டும் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் பார்த்தீங்கன்னா பசங்களாகவே படிச்சுக்கிட்டோம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் கிருஷ்ணருக்கான தனி கோவிலும் கிடையாது, சிலையும் கிடையாது. இந்த ஃபோட்டோ வச்சு தான் கும்பிட்றோம். இந்த ஃபோட்டோவுமே அம்மன் கோயிலில் தான் வச்சுருக்கோம். ஆனால் இப்போ சிலை செய்கிறதுக்கான அடுத்த ஏற்பாடு தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எல்லாத்துக்கும் தீவார்த்தனை காட்டிகிட்ருக்காரு. அதேமாதிரி பெரும்பாலும் பெருமாள் கோயில், கிருஷ்ணர் கோயிலில் பார்த்தீங்கன்னா தீர்த்தம் தருவாங்க. அந்த தீர்த்தம் என்னான்னு பார்த்தீங்கன்னா துளசி தீர்த்தம் தான். துளசி தீர்த்தம் வாங்குறவங்க சில நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா, அதை தலையில் தடவக்கூடாது, குடிக்க மட்டும் தான் செய்யணும். குடிச்சிட்டு துளசியை சாப்பிட்றணும், சாப்பிட்டு மென்று மயங்கிடணும். தலையில் தடவக்கூடாது. பெரும்பாலும் நிறைய பேர் அந்த தப்பை பண்ணுறாங்க. வீடியோவை கடைசி வரையும் பார்த்த நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதோட பார்ட் 2 வீடியோவும் போடுறேன். ஃபுல்லாக பார்த்தவங்க வீடியோ பார்த்தவங்களும் அதையும் பாருங்கள். சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.